யதார்த்த செய்வனே தவிர இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சத்தியத்தில் பிடிவாதமா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கருத்துடைய ஹதீஸ் வந்து புகாரியில 4385 ஹதீஸாகவும் 3133 6623 6649 6680 6718 6721 7555 ஆகிய இடங்களில் எல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஹதீஸ்? நான் ஒரு காரியத்தை சத்தியம் செய்து அல்லாஹ் மேல சத்தியம் செய்து நான் சொன்னேனேயானால் அதை விட வேற காரியம் சிறந்ததாக எனக்கு படுமையானால் நான் சத்தியத்தை முடிப்பேனே தவிர சிறந்த காரியத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. இப்ப வச்சுக்கிறோம், ஐயூப் நபி சத்தியமா பண்ணினார். அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப கொண்டாட்டி அடிக்கிறேன், 100 அடி சும்மா இருக்கிறாங்க, அம்மா உடனே செய்யறாரு, 100 அடி அடிப்பேன்னு என்ன பண்ணிருக்கணும்? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணதுக்காக வேண்டி அல்லாஹ் தெரியாம பண்ணிவிட்டேன், நான் அடிக்கல. அதுக்கு என்ன பரிகாரம் வச்சிருக்கு? அந்த சரியத்துல என்ன பரிகாரம் தெரியல. பரிகாரம் கண்டிப்பா இருக்கும். நீ என்ன பரிகாரத்தை வைத்திருக்கிறியோ அந்த பரிகாரத்தை நான் செஞ்சிடறேன்ல, நான் அடிக்கிறேன்னு சொன்ன தப்பு, அதை நான் நிறைவேற்ற மாட்டேன். அப்படிதான் நபிமார்கள் செய்வாங்களே தவிர அவங்க ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை வந்து செய்வார்கள் என்று சொல்வது வந்து நபிமார்களுக்கு செய்யப்படுகிற ஒரு களங்கம். அப்படி செய்யக்கூடாது. அதை விட இன்னொன்றை நீங்கள் கவனிக்கணும். சரி, இவர் என்ன சத்தியம் பண்ணாரோ அல்லாட்ட தான் சத்தியம் பண்றாரு. பேசி வச்சுக்கிறோம், அல்லாட்ட சத்தியம் பண்றாரு. என்ன சத்தியம்? 100 அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்றாரு. இப்ப 100 அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்ணா 100 அடி அடிச்சாதான் அவர் முடிக்கலாம் அர்த்தம். 100 குச்சியை ஒன்னா கட்டிட்டு 1 அடி அடிச்சாருன்னு சொன்னா அது 100 ஆயிருமா? அது எப்படி 100 அடி ஆகும்? விபச்சாரம் செய்தவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கன்னு இருக்குது, அவதூறு சொன்னவர்களுக்கு 80 கசையடின்னு இருக்குது. நம்ம என்ன செய்ய வேண்டியது? 80 கலக்கமாத்து குச்சி எடுக்க வேண்டியது, அதை ஒன்னா கட்ட வேண்டியது. 80 கசையடிங்கிறான், இந்தா வாங்க, 80 முடிஞ்சிருச்சு. அப்ப அண்ணாவுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி அமலாக்குறது? இப்ப எல்லாரும் செய்யலாமே. ஐயூப் நபி செஞ்ச மாதிரி இது குர்ஆன்ல அல்லாஹ்வுதான சொல்லி காட்டுறான். இது உண்மையாக இருந்தால் குர்ஆன்ல இது இல்ல, இவர்கள் ஃபிட் பண்ண கட்டுக்கதையில இருக்குது. இதுதான் குர்ஆன்ல உள்ள சட்டமா இருக்குமே ஆனால் அது நமக்கு பாடமா இல்லையா? அதுல நமக்கு படிப்பணியா இல்லையா? நம்ம அப்படி செய்யலாமா இல்லையா? எதுக்கு போட்டு அந்த ஆயிஷா நாயகன் மீது அவதூறு சொன்னார்கள் இல்லையா? யார் சொன்னது? சஹாபாக்கள் தான் சொன்னார்கள். அதனாலதான் ஹஸ்ஸான் இப்னு தாபித் எல்லாம் அடி வாங்கினார்கள், மிஸ்தர் எல்லாம் அடி வாங்கினார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் 80 கசதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி யோசிச்சிருக்கலாம், உலகம் நல்ல சகாபாக்கள் எவ்வளவு அவதூறு சொல்லிவிட்டாங்க, அல்ல 80 அடி அடிக்க சொல்றான், இதுக்கு போட்டு 80 அடி அடிக்கணும், பாவம் வந்தால் கஷ்டப்படுவாங்க, எடுத்துட்டு வா 80 குச்சிய ஒன்னா கட்டு, ஒரே போடா போடு அப்படி செஞ்சாங்களா? அடிக்கணும் செஞ்சாங்க. இது எப்படி? அதான் 80 100 அடி அடிப்பேன் அவர் சத்தியம் பண்ணி இருந்தாரே ஆனால் புல்லு கட்ட கொண்ட தடை ஒரு இப்படி அடியாக இருக்க முடியும்? அப்ப அல்லாட்ட செய்யற சத்தியத்தை அப்படித்தான் நிறைவேற்றணும். அப்ப இதுல வந்து இப்படி ஒரு சத்தியத்தை அல்லாஹ் தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் என்பது வந்து அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை வந்து கேலி கூட்டாக்குற மாதிரி இல்லையா? இது அடிப்படையா வைத்து தான் செய்யறாங்க. ஹீலா எல்லாத்துக்கும் ஹீலா, சில தந்திரங்களை கையாளலாம். அதாவது 100 அந்த கணக்கு வந்தா சரிதான், சில தந்திரங்களை அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது. 100 அடின்னு 100 குச்சி இருக்குல்ல, அடிச்சாச்சுல, 100 அடிச்ச மாதிரி ஆகுது, 100 அடி வந்துருச்சுல, இப்படிங்கறதா என்னது? அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுகிறதுக்கு பெரிய தந்திரம். இது மாதிரி இது அடிப்படையா வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் தந்திரம் பண்றாங்க? உதாரணம் மதுகபவாதிகள் இதை வச்சு தந்திரங்கள் எப்படி தந்திரம் பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளு இருக்காரு, அவருக்கு ஜக்காத்து இப்ப கடமையாவது, ஒரு வருஷம் சென்றா ஜக்காத்து கொடுக்கணும், 10 லட்சம் ரூபா வச்சிருக்காருன்னு வைங்களேன், 360 நாள் 355 நாள் வரணும். மார்க்க பெரிய கணக்குப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 354 354 நாட்கள், 11 நாள் குறைவு. அப்ப 354 நாட்கள் வந்தாலும் ஒரு வருஷம் ஆகுது, 353 நாள் ஆகுது. 10 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்குதுங்க, 353 நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு முடிஞ்சு போச்சுன்னா ஜக்காத்து கடமையாயிரும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த என்னுடைய 10 லட்சம் ரூபாய என் மனைவிட்ட கொடுத்துட வேண்டியிருப்பேன், என் கையில் ஒரு வருஷம் போயிடல, என் கையில் ஒரு வருஷம் இல்லை தானே ஜக்காத்து கடமையாகும், இன்னும் ஒரு நாள் குறைஞ்சு போச்சுல, என் மனைவி கையில் கொடுத்துட வேண்டியது, கொடுத்து போட்டு அடுத்த நாள் என்ன செய்யணும்? கொண்டாடிங்க, ஒரு வருஷம் கையில் இல்லை வார்த்தையை வச்சு விளையாடுறது.
அதான் அதுல வந்து அந்த சட்டத்தினுடைய வாசகமா எடுத்துக்கணுமே தவிர, அப்ப இப்படி இப்படி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த ஜகாத்து அண்ணா எது கடமையாகணும்? இப்படி எல்லாரும் செஞ்சுட்டாண்டா எவனாச்சும் கொடுப்பானா? நம்ம எல்லாரும் இந்த அபு யூசுஃப் பின்பற்றி விட்டோம், ஹனபி மதம் பின்பற்றி என்ன செய்யறோம், எல்லாரும் பொன்னாடி கருத்து கொடுத்துட்டோம். எவன் ஜக்காத்து கொடுப்பான்? எவனும் கொடுக்க மாட்டான். அந்த ஜக்காத்து என்பதை கடமையாக்குனது கிறுக்குத்தனமாயிரும். ஜக்காத்துன்னு கடமையாக்கி அதனால் யாருக்கும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நல்ல வேலைக்கு மொத்தம் இறையச்ச மக்களுக்கு இந்த அளவுக்கு சொல்ல கேட்காம விட்டாங்க. கேட்டுருந்தாங்க வைங்க, இது நல்லா இருக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க வைங்க, இப்ப என்ன ஆகுறது புரிஞ்சு போச்சுக்காத. அப்ப இந்த இதுக்கெல்லாம் எது அடிப்படை கேட்டா அடிப்படை பாருங்கள். ஐயப்ப நபி 100 அடி என்று சொன்னார், 100 இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அத அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் தந்திரத்தை அப்படின்னு இவங்க உண்டாக்குன கதையை வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்ததாக அது வியாக்கியானம் கொடுத்து கொண்டு அப்படி நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹீலா அதே மாதிரி ஷாபியில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப தங்கம் வெள்ளி பாத்திரத்துல குடிக்க கூடாது. இந்த ஹீலா மசாலாண்டே ஒரு 300 மேல எடுத்து வச்சிருக்கேன். ஹனபியில் உள்ள ஹீலா மசாலா தந்திர மசாலாக்கள், சாபியில் உள்ள தந்திர மசாலாக்கள், அது ஒரு தலைப்புல தெளிவா சொல்லுவோம். ரமலானுக்கு பிறகு தந்திரம் பண்ணி அதாவது எப்படி எல்லாம் மார்க்கத்தை வளர்ச்சி ஹராம் இருக்கு, இதை ஹலாலாக்குவதற்கு என்ன தந்திரம் என்று சொன்னால், ஜினாவா இருக்கும் இந்த ஜினாவை நம்ம ஹலாலாக்கி கொள்வதற்கு என்ன தந்திரம் என்று சொல்லி இப்படி எல்லாம் தந்திரங்களை நான் தொகுத்து வச்சுக்கிறேன். ஒரு 300 மேல இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும், பிக்கு கிதாபுல மதுரபு கிதாபுகள்ல. அதுல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒண்ணு இந்த ஜகாத் விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தங்க நகைகளை தான் பெண்களை யூஸ் பண்ணிக்கலாம். தங்க கோவிலையில தண்ணி குடிக்க கூடாது, தங்க தட்டுல சோறு திங்க கூடாது. அப்ப தங்கத்திலும் வெள்ளியிலும் பாத்திரங்கள் வைத்துக் கொள்வதற்கு வைத்துக் கொள்வதற்கு கூட இல்லை, ஒரு மெட்டீரியல் நீங்க வச்சுக்கலாம். தங்கம் என்ற ஒரு மெட்டீரியலாக வைத்துக் கொள்வது பிரச்சனை இல்ல, அதுல வந்து யூஸ் பண்றது, அதுல சோத்த போட்டு திங்கிறது. தங்க தட்டு ஒரு ஆள் தர்றாரு, தட்டு ஹராம் தருன்னு தெரிய வேண்டியது இல்ல, அது தங்கம் என்று நினைத்து வாங்கி வச்சுக்கிறீங்க. சோறு திங்கிற தட்டா பயன்படுத்திக்கிறாங்க, சோறு திம்பதற்கோ பிசர் வாங்கி கொடுக்கறதுக்கோ அதுல ஆப்பிள் வெட்டி வைக்கிறதுக்கோ அதுக்கு பயன்படுத்தாம சும்மா ஒரு மெட்டீரியல், அது ஒரு மெட்டீரியல், நாளைக்கு மோட கஷ்டம் வந்தா வித்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்கள் வைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தங்கம் வெள்ளி பாத்திரத்தை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஆனாலும் இதை யூஸ் பண்ணுவதற்கு தந்திரம் இருக்கிறது. சாதி மதுல மஜ்மூங்கிற கிதாபுல என்ன சொல்லி தர்றாருனா, நம்ம தங்க வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு தந்திரத்தை நீங்க கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்கணும்னா, தங்க தட்டுல சோத்த போட்டுக்கணுமா, சோத்தையும் சேலையை முறுக்க வச்சுக்கணும்னு, எது விரும்பி சாப்பிடுறோமோ அதை வச்சுக்கணுமா. வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா, அதாவது அதுல இருந்து இடது கையில எடுக்கணுமா, இடது கையினால அந்த ஒரு ஆப்பிள் துண்டை தங்க தங்க தட்டுல உள்ள ஆப்பிள் துண்டை இடது கையினால எடுத்து வலது கையில வச்சு அப்புறம் சாப்பிடணுமா. இப்ப நம்ம தங்க தட்டுல இருந்து எடுக்கணும், நம்ம கையில இருந்து கைக்கு மாத்திக்கிட்டோம், நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம இந்த தங்க தட்டுல இருந்து சாப்பிட்டோம், இடது கையில இருந்து எடுத்தது, இடது கையில இருந்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு எடுக்க மாட்டோம்ல, இடது கை சாப்பிடுறதுக்கு உள்ள கை இல்லையா, அதனால எடுத்தது வந்து சாப்பிடுறதுக்கு எடுத்தான் என்று வராதான், எடுத்தாச்சு. இடது கையில எடுத்து வலது கையில போட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டோம்னா தங்க தட்டுலயே சாப்பிடலாம். தங்க தட்டுல எல்லாத்தையும் உப்பு கட்டத்தை வரைச்சு வறுத்து வச்சுக்கிட்டு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொழுப்புகள் ஹராமாக்கப்பட்டுச்சு. ஆடு மாடு இதெல்லாம் அவங்க சாப்பிட்டவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அதுல அவங்க வந்து கொழுப்பு மட்டும் கழிச்சிடணும், கொழுப்பை சாப்பிடக்கூடாது. கொழுப்பு அதாவது கொழுப்பு லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள, அது ஓகே, கொழுப்பு கட்டி கட்டியா இருக்கு பாருங்க, அதெல்லாம் தனியா சுரண்டி எடுத்து போட்டுட்டு அப்புறம் உள்ள இறச்சி தான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லி கொழுப்பு வந்து யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பண்ணாங்களா யூதர்கள் வந்து, இப்ப ஜமலூஹா அந்த கொழுப்பு என்ன செஞ்சாங்க, சாப்பிடத்தானே கூடாது நல்லா சொல்லியிருக்கா அப்படின்னு அதை எடுத்து தனியா எடுத்து உருக்கி அதை வித்து போட்டு அதை சாப்பிட்டாங்க. பன்றியை சாப்பிடக்கூடாதுல, பன்றி என்ன சாப்பிடக்கூடாது, பன்றி கடை வச்சு அதை வித்து இறைச்சி வித்து காசு வச்சு நான் சாப்பிடுவோம், நாங்க இறைச்சி சாப்பிட்டோம்,
பன்றி அரிசியை வித்து அந்த காசை வச்சு நாங்க அரிசி வாங்கி தான் சாப்பிட்டோம். பன்றி அரிசி தான் ஹராமு அப்படின்னு செய்யற மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு விஷயம் வந்து உண்பதற்கு தடுக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னா அது விற்கவும் கூடாது. உண்பதற்கு தடுக்கப்பட்டிருச்சு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வித்து சாப்பிட்டாங்க. இவர்களை எல்லாம் நாசமாக்கட்டும் சொல்லி இந்த தந்திரத்தை கடைபிடித்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செய்கிறார்கள். இது புகாரியில 2623, 2624, 2236, 3460, 4633 இந்த மாதிரியான ஹதீஸ்ல எல்லாம் புகாரியில காணப்படுகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஜகாத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு தந்திரத்தை கையாண்டு விடாதீர்கள். எப்படி கையாண்டு விடக்கூடாது என்றால், சேர்ந்து இருக்கக்கூடியதை பிரித்து விடாதீர்கள், பிரிந்து இருப்பதை சேர்த்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஆளுநர்களை நியமித்து அந்த ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த கட்டளையை அழுத்தமா பிறப்பிக்கிறாங்க. எப்படி? நீங்கள் ஜக்காத் வசூலிக்க செல்லும் பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது சேர்ந்து இருக்கிறத பிரிக்க கூடாது, பிரிந்து இருப்பதை சேர்க்க கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, உதாரணமா வந்து நான் ஒரு ஆடு எடுத்துக்கிறோம், ஆடு 40 ஆடு நம்மள்ட்ட இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஆடு ஜக்காத், 40 ஆடு இருந்தா என்னது, ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 40 இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்று சொன்னால், 120 வரைக்கும் ஒரு ஆடு தான். 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத், 60 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 80 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 100 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத், 120 ஆடு வரைக்கும் என்ன இருக்கு, ஒரு ஆடு தான் ஜக்காத், அதுக்கு மேல போல 2 ஆடு அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். அப்ப 40 இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு ஜக்காத் இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, எனக்கு ஒரு 40 ஆடு இருக்குது, இவருக்கு ஒரு 40 இருக்குது, இவருக்கு ஒரு 40 இருக்கு, 3 40 இருக்கா, 3 பேரும் 3 ஆடு இப்ப கொடுக்கணும். 3 பேர் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, 3 கூட்டாக்கிடுவோம். கூட்டாக்கிட்டு 120 கொண்டு தானே, 40 தனித்தனியா கொடுத்தோம்னா 3 ஆடு கொடுக்க வேண்டி வந்துடும். இப்ப என்ன பண்றது, நீ 40 3 ஆடு போகுது, வேஸ்டா, 2 ஆடு மிச்சப்படுத்தினா நம்ம மிச்சத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 120 ஒன்னா பண்ணி பாட்டி விட வேண்டியது. இது எங்களுக்குள்ளது, இந்த கணக்கு பார்க்க ஒரு வரல ஜக்காத்து, இந்த பாரு 120 இருக்குல்ல, இது எங்க, இது கணக்கு சொல்லு. வசூலிக்கிற என்ன சொல்லுவாரு, 120 ஒன்னு கொடுங்க பாரு, 40 காட்டினா ஒன்னு கொடுங்க கேப்பாரு, 120 கொண்டே காட்டினா என்ன கேப்பாரு, ஒரு ஆடு தாங்க பாரு. அவர் போன பிறகு என்ன செய்யறது, ஆடு பிரிச்சுக்கிட்டு 2 ஆடு வகுத்து ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிற வேண்டியது, பிரிச்சுக்கிற வேண்டியது, எல்லாருக்கும் மிச்சம், எல்லாருக்கும் 66% மிச்சமாயிரு, 33 தான் கொடுத்துருக்காங்க. 3 ஆடு கொடுக்கற இடத்துல 33% காத்த கொடுத்திருக்காங்க, 66% ஏமாத்தி தந்திரத்துல. ஆனால் சட்டத்தின் கிரவுண்ட்ல கரெக்ட், சட்டத்தின் கிரவுண்ட்ல வார்த்தை விளையாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 40 வரைக்கும் ஒண்ணு, 40 120 வரைக்கும் ஒரு ஆடுன்னு சொன்னது ரசூலுல்லாஹ் தானே. அப்படிங்கும்போது கரெக்டா தானே, 120 தானே இருக்குது, 120 ஒண்ணு தானே, அது என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்படி இயற்கையா உங்ககிட்ட இருந்தாட்டம், இயற்கையா உங்ககிட்ட இருந்தால் அப்படி செய்யணும் அர்த்தமே தவிர, ஜக்காத்திலிருந்து தப்பிப்பதற்கு இது தந்திரமா நீங்கள் கையாண்டீர்களே ஆனால் அது குற்றமாயிரதான் சொல்றாங்க. பிரிந்து இருக்கிறதை நீங்கள் சேர்த்து விடாதீர்கள், சேர்ந்து இருப்பதையும் நெஞ்சிடக்கூடாது, பிரித்து விடவும் கூடாது. எப்படி உதாரணமா வந்து 2 பேர் கூட்டாக 200 ஆடு வச்சிருக்காங்க, 2 பேர் கூட்டாக நெஞ்சாங்க, 200 ஆடு இருக்குது, 200 ஆடு நினைச்சுன்னு சொன்னா அதுல வந்து 3 ஆடு கொடுக்க வேண்டியிருக்கும். 200 ஆட்டுக்கு எவ்வளவு ஜக்காத்து, ஹதீஸ் படி 200 வந்துச்சுன்னு சொன்னா 120 160 வரைக்கும் 2000 ஆயிரும். அப்புறம் ஒரு 40 ஒரு ஆடு சேர்ந்துட்ட போகும், 120 வரைக்கும் ஒரு ஆடு, 120 + 40 சேர்ந்துச்சுன்னா 2 ஆடு, இன்னொரு 40 சேர்ந்துச்சுன்னா 3 ஆடு, ஒவ்வொரு 40 ஒரு ஆடு, 120 மேல ஆடு, ஒவ்வொரு 40 ஆடு சேர சேர ஒவ்வொரு ஆடா இருக்கும். இப்ப 200 ஆடு நம்ம நாங்க 2 பேரும் கூட்டாளி பங்காளி, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கிறோம், அதுல இப்ப 200 ஆடு இருக்குது. இந்த 200 ஆட்டுக்கு வந்து எத்தனை கொடுக்கணும், இப்ப 200 மொத்தமா இருந்தா 3 கொடுக்கணும், 120 வரைக்கும் ஒண்ணு, 140 இன்னொரு 40 கொடுக்கணும், 120 அப்புறம் 2 40 இருக்குல்ல, 200ல 120 + 40 160, 160 + 40 200. அப்ப 200 ஆடு எங்க ரெண்டு பேருக்கு சொந்தமா இருக்கிறது, ஜக்காத் வசூலிக்க வர்றாரு, இந்த அப்பா 200 கணக்கு சொல்லுப்பாண்டா, அவர் என்ன கணக்கு போடுவாரு, 120 ஒண்ணு, 40 ஒண்ணு, இன்னொரு 40 ஒண்ணு, கொண்டா 3 ஆடு என்று கேட்பாரு. இப்ப நாங்க என்ன ஐடியா பண்றோம், அப்படியே ஜக்காத் வசூலிக்க வரப்போறாங்க, நம்ம தப்பிக்கணும், ஆளுக்கு 100 பிரிச்சுக்கிறோம். இப்ப எத்தனை ஜக்காத்து, இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு, தெரியாப்பச்சுல, அதாவது 200 ஆட்டு என்ன செய்யறோம் நாங்க, ரெண்டு